சொல்லுங்க சார். வீட்டு பக்கத்தில் யாராவது பார்த்துருவாங்க சொல்லி தான் உங்களுக்கு திப்பி அனுப்புனேன். இங்கே கூட வேணாம் சார், கொஞ்சம் அந்த பக்கம் போயிடலாம் சார். வாங்க சார். சரி வாங்க வாங்க வாங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? உங்களை யார் ஃபாலோ பண்ணுறா? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஆமாங்க, இவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் கோர்ட்டில் கூட எந்த உண்மையும் சொல்ல முடியாமல் போயிடுச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே வருமனுக்கு எதிராகவே அமைஞ்சிருச்சு. ஊரே அவன் செஞ்சான்னு சொல்கிறப்ப நான் என்னங்க செய்ய முடியும்? அதையும் மீறி ஏதாவது செய்யலாம் நினச்சா அவங்க மெட்டலுக்கு பயந்து என்னால் எதுவும் செய்ய முடியலைங்க. சரிங்க, உண்மையிலேயே என்ன நடந்தது? தலைவர் பையனுக்கும் அவன் கூட்டாளிகளுக்கும் கஞ்சா குடி பொண்ணுங்க இதுதான் பொழப்பாக இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் அவனுங்க வெளியூர் போயிட்டு வரும்போது, ஏய் மச்சான் இன்னைக்கு செம என்ஜாய் பண்ணடா. சீயர்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மச்சான். மச்சான் போதை ஓவர் ஆயிடுச்சு மச்சான். வண்டி எப்படி போகுதுன்னே தெரியல மச்சான். ஏன் ரோடு போட்டானே தெரியல, கோண கோணலாம் போகுது. மச்சான் பார்த்துடா. அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்ல இருந்து நேரா தலைவர் வீட்டுக்கு வந்தாரு. வணக்கம் தலைவர். நம்ம ஊர் குளத்துல ஒரு பொண்ணு செத்து கிடக்குது, யாருன்னு தெரியல. நானும் கேள்விப்பட்டேன். அது விஷயமா நானே உங்கள்கிட்ட பேசலான் இருந்தேன். மேலே வா பேசுவோம். வா. நீ கீழே இரு. சரிங்க. இந்த நாய் தான் ஏன் பண்ணியிருக்கான்? ஆசைப்பட்டதோட ஆளா இல்லை, கொலை பண்ணியிருக்கான். அட விடுங்க தலைவரே, நீங்கள் வயசில் பண்ணாததையா தம்பி பண்ணிடுச்சு? இதென்ன புதுசா? நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். இதை எப்படி பண்ண போகிற? அதான் ஊருக்குள்ளே உங்களுக்கு ஒருத்தன் தொந்தரவு கொடுக்குறான்னு சொன்னீங்கல்ல, பழி அவமல தூக்கிப்பட்டா போச்சு. வர்மனை தாங்க சொல்கிறேன். வரேன் தலைவரே. இந்த காரியத்துக்கு 5 லட்சம் அளவெடி. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் காசை வாங்கிக்கிட்டு கடமையை வித்ததுதான் நடந்த எல்லா கொடுமைக்கும் ஆரம்பம். அதுக்கப்புறமா இவங்களை நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். சரி, அப்ப இந்த 4 பேரையும் கொன்னது வருமன் தானே? பாப்பா உன் பேர் என்ன? அவகிட்ட என்னடா கேட்குறது, ராஜா மலைக்கு தானே போற. உன் பேர் மயிலா இல்லை குயிலா? மல்லிகா. அதனாலதான் அங்கே வர்றப்ப வாசனை இங்க தூக்குதோ. தனியா தானே போற? துணைக்கே மாப்பிள்ளைய அனுப்பி விடுறேன், கூட்டிட்டு போறியா? செருப்பு பிஞ்சிருப்பா. அந்த பயில என்ன பாரு மாப்பிள்ளை. காட்டு வழியா வந்த அந்த பொண்ணை கலாட்டா பண்ணதுக்காக வறுமை அந்த 4 பேரையும் அடிச்சான். அவங்கள விரட்டி விரட்டி அடிச்சது அந்த ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. வறுமை தான் அவங்கள அடிச்சு கொண்டான்னு ஊரே முடிவு பண்ணிடுச்சு.